தமிழக அரசு சார்பில் கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டு வருகின்றது. கோவை ராசி மருத்துவமனை சார்பாக இலவச கொரோனா தடுப்பூசி திட்டத்தின் கீழ் கோவை புறநகர் பகுதிகளில் பொதுமக்களுக்கு இலவச தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றது. இன்று பெருநாயக்கன்பாளையம் மனோகரன் அறக்கட்டளை வளாகத்தில் ராசி மருத்துவமனை இயக்குநர் ஜெயராம் மற்றும் டிஆர்டிஓ வசந்தகுமார் தலைமையில் தடுப்பூசி போடப்பட்டது. ராசி மருத்துவமனை தலைமை மருத்துவர் தீபா ஜெயராம் இதனை துவக்கி வைத்தார். இதில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. நான் டாக்டர் தீபா ஜெயராம், ராசி மருத்துவமனை கோயம்புத்தூரிலிருந்து. இன்று அந்த அரசு அறிவித்தபடி அந்த ஃப்ரீ வேக்சினேஷன் கேம்ப் மூலமாக, சிஎஸ்ஆர் எனப்படும் ஃப்ரீ வேக்சினேஷன் கேம்ப் மூலமாக ஒரு 150-200 மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே நாங்கள் ஃப்ரீயாக கோவிஷீல்டு வேக்சின் போடவிருக்கிறோம். இதற்கு மாவட்ட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் மாற்றுத்திறனாளி அறக்கட்டளை டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து எங்களுக்கு இடமும் கொடுத்து அவங்கள கலெக்ட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஃப்ரீ கேம்ப் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை அரசு முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஒரு ஃப்ரீயான எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. எங்கள் சார்பாக இந்த கேம்பில் 150 பேருக்கு நாங்கள் ஃப்ரீ வேக்சினேஷன் போடுறோம். இப்போ அடுத்து 3வது அலை வருது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எத்தனை பேருக்கு முடியுமோ, எத்தனை பேர் அவங்கவுங்க இடத்துல எங்கே கேம்ப் இருக்கோ, என்ன எந்த இடத்துல போய் பண்ண முடியுமோ, வேக்சினை கூடிய சீக்கிரம் போட்டுக்கிறது நல்லது. அண்டு அது வரைக்கும் நம்மளால் பண்ணக்கூடியது வந்து மாஸ்க்கை போடணும், டிஸ்டன்ஸு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நம்மளால் இதை தடுக்க முடியும். இப்போ கேரளா மகாராஷ்டிராலாம் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அண்ட் தமிழ்நாடில் கோயம்புத்தூர் தான் கம்மியாக இருந்தாலுமே முதலிடத்துல இருக்குங்கிறது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லா ஸ்டேட்டுமே இதை வந்து ஃபைட் பண்ணணும். அதில் ஒரு சிறு பங்காக இதை நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த அரசுக்கும் முதலமைச்சர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.